swayam prabha digital india educated india எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நம்ம வந்து மெட்ரி ஸ்பேசஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி கிளாஸில் காம்பாக்ட்னஸுக்கு கேரக்டரைசேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஸோ நான் அதுக்கு வந்து முதல்ல ஒரு கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணணும் அது வந்து டோட்டலி பவுண்டட் செட் ஏ சப்செட் ஏ of a மெட்ரிக் ஸ்பேஸ் மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் டி ஏங்கிறது வந்து எக்ஸில் உள்ள ஏதோ ஒரு சப்செட்டு இதை வந்து எப்போது டோட்டலி பவுண்டட்னு is இஸ் to be totally bounded, totally bounded, if for every epsilon greater than zero, எந்த ஒரு பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் நம்மால் வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும் தேர் எக்ஸிஸ்ட் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸட்ரா எக்ஸ் இன் எக்ஸ் அல்லது ஃப்ரம் எக்ஸ் சாட்டிஸ்ஃபையிங் சாட்டிஸ்ஃபையிங் ஏ subset ஆஃப் யூனியன் ஜே ஈக்குவல் டு ஒன் டு எம் பால் சென்டர் at xj radius ரேடியஸ் எஃப்சலன் ஒரு நம்பர் epsilon கொடுத்தா நம்மளால் வந்து இந்த எப்சுலனுக்கு கரஸ்பாண்டிங்காக finite நம்பர் ஆஃப் points அந்த metric ஸ்பேஸில் கண்டுபிடிக்க முடியும் ஓப்பன் பால் சென்டர் at இந்த ஒவ்வொரு pointலியும் வந்து ஓப்பன் பால் ட்ரா பண்ணுங்கள் யூஸிங் epsilon ரேடியஸ் அதோடைய யூனியன் வந்து இந்த ஏங்கிற செட்டை கண்டைன் பண்ணியிருக்கோம் உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து க்ளோஸ்டு ஜீரோக்கமா ஒன் எடுங்க க்ளோஸ்டு ஜீரோக்கமாக ஒன் ஏஇல்டு க்ளோஸ்டு ஜீரோ கம்மா ஒன் இன்னு ஆர்னு வச்சுக்கோங்க ஓகே இப்போ எப்சுலனுக்கு வந்து நம்ம தேர் அ என் சச் ஒன் பை டூ என் இஸ் லெஸ் தேன் எப்சுலன் அல்லது ஒன் பை என் இஸ் லெஸ் தேன் ஃபார் ஆல் என் கிரேட்டனார் இக்கோல்டு என் இதை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் டேரக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் டேரக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் இப்போ நான் இந்த இந்த ஒன் பை என் இந்த இந்த நம்பர் இருக்குது இல்லையா கேபிட்டல் எண் இந்த கேபிட்டல் எண்ணை வச்சுட்டு நான் இதை வந்து சொல்லியிருக்கேன் ஓகே இங்கே கேபிட்டல் எண் இந்த ஸ்மால் எண் இல்லை இதை கேபிட்டல் எண் வச்சுக்கோங்க இந்த இன்ட்ரவலை ஜீரோ ஒன்னை ஒன் பை டூ என் சப் இன்ட்ரவல்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம் இப்போ என்னுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இது நான் எக்ஸ் ஒன்னுங்கிறது என்னென்னா எக்ஸ் ஜே எக்ஸ் ஜே இது வந்து என்னென்னா ஜே divided பை டூ என் வேர் equal to 0, ஜீரோ ஒன் டூ த்ரீ 2n. டூ என் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஓப்பன் பால் ட்ரா பண்ணுங்க ஓப்பன் பால் வித் ரேடியஸ் ரேடியஸ் epsilon. epsilon வந்து என்னென்னா எப்சுலன் கிரேட்டர் தேன் ஒன் பை என் எப்சுலன் கிரேட்டர் தேன் ஒன் பை என் அப்போது என்னங்கன்னா ஜீரோவில் சென்டராக வச்சு பால் ட்ரா பண்ணீங்கன்னா ஜீரோவை சென்டராக வச்சுக்கோங்க பால் ட்ரா பண்ணுங்க ஜீரோ சென்டர் epsilon ரேடியஸ் ஓகே எப்சுலன்ட் ரேடியஸ் இப்போ எப்சுலன்ட் ரேடியஸ்னால் இங்கே ஒன் பை என்ன இங்கே வந்துடுது ஒன் பை என்ன இங்கே வந்துடுது ஓகே ஸோ ஒன் பை என் ஏன்னா எஃப்சலன்ட் வந்து கிரேட்டர் தேன் ஒன் பை என் கிரேட்டர் தேன் ஒன் பை என் அப்போது மறுபடியும் இங்கே ஒன் பை என்னை சென்டராக வச்சு எப்சுலன் ட்ரா பண்ணுங்கள் அப்போ இங்கே வந்து ஒன் பை டூ என் வந்துடும் ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தேன் எப்சுலன்ட் ஓகே கிரேட்டர் தேன் எப்சுலன்ட் ஸோ நான் இங்கே ஒன் பை டூ என்னு எடுத்திருக்கேன் ஸோ இங்கே வந்து ஜே பை எண்ணுன்னே வச்சுக்கலாம் நம்ம ஜே by N, ஓகே இப்போ இது வேணாம் நம்ம வந்து ஒன் பை எண்ணே வச்சுக்கலாம் ஜீரோ ஒன் இப்போ நம்மளுடைய பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ் ஜீரோங்கிறது வந்து எக்ஸ் ஜீரோங்கிறது வந்து ஜீரோ எக்ஸ் ஒன்னுங்கிறது ஒன் பை N, எக்ஸட்ரா எக்ஸ் என் எக்ஸ் 1. வந்து ஒன் ஸோ இப்போ ஒன் பை எண்ணுக்கும் ஒன் பை டூ எண்ணுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து அப்சுலன்ட் அதனால் வந்து நீங்கள் ஓப்பன் பால் ட்ரா பண்ணும் போது ஒன் பை டூ N வந்துடும் இதை ட்ரா இதை சென்டராக வச்சு ஓப்பன் பால் ட்ரா பண்ணிங்கன்னா ஒன் பை த்ரீ என் வந்துடும் ஸோ இதை வச்சு இப்படி கவர் பண்ணிட்டே போகும்போது இது வந்து என் மைனஸ் ஒன் பை ஸோ இதுக்கு வந்து சென்டர் பார்க்கும்போது சென்டரை வச்சு எஃப்சுலன்ட் பால் வரைஞ்சிங்கன்னா ஒன் கவர் ஆயிடும் ஓகே ஒன் கவர் ஆயிடும் ஸோ இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என் மைனஸ் ஒன் வரைக்கும் வந்தாலே போதும் என் மைனஸ் ஒன் வரைக்கும் வந்தாலே இந்த ஓப்பன் பால் சென்டரேட் எக்ஸ் நாட் ரேடியஸ் எஃப்சுலன்ட்

எக்ஸ் ஒன் டூ எக்ஸ் சொன்னாலும் சரி அல்லது எக்ஸ் நாட் டூ எக்ஸ் எம் மைனஸ் ஒன்னுன்னு சொன்னாலும் சரி ஜஸ்ட் அந்த இண்டெக்ஸிங்கே வந்து நான் ஜீரோ இங்கே வந்து டெஃபனிஷனில் ஒன் டூ எம் சொல்லியிருக்கேன் ஆனால் அங்கே எழுதும்போது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனால் எந்த தப்பும் கிடையாது ஏன்னா ஒரு பாயிண்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம் ஒரு ஃபைனைட் செட்டு கூட இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணாலும் அதுவும் ஃபைனைட் செட்டு தான் ஸோ எக்ஸ் நாட் டூ எக்ஸ் என் மைனஸ் ஒன் என் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு எதுக்குன்னா கொடுத்துருக்க எஃப்சனுக்கு நம்மளால் ஒரு எண்ணை கண்டுபிடிக்க முடியும் சாட்டிஸ்ஃபைங் ஒன் பை என் லெஸ் தேன் எப்சுலன் இப்போ அந்த எண்ணை வச்சுட்டே நம்ம இங்கே பாயிண்ட்ஸை இந்த செட்டுக்கு கொடுத்துருக்கோம் ஓகே அப்போ இந்த செட்டு ஜீரோ கமா ஒன் இது வந்து இந்த செட்டு வந்து டோட்டலி பவுண்டட் இன் ஆர் ஹென்ஸ் ஹென்ஸ் ஏ ஈக்வல் டு ஜீரோ கமா ஒன் இஸ் டோட்டலி பவுண்டட் ஓகே டோட்டலி பவுண்டட் இன் ஆர் என்னுடைய உதாரணத்தை பாருங்கள் நான் வந்து இங்கே ஒரு காம்பேக்ட் செட் எடுத்திருக்கேன் ஓகே காம்பேக்ட் செட்டு எடுத்துகிட்டு அது வந்து டோட்டலி பவுண்டட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த டெஃபனிஷன் வந்து எல்லா மெட்ரிக் ஸ்பேஸுக்கும் ட்ரூ நான் வந்து எக்ஸாம்பிள் ரியல் லைனில் கொடுத்துருக்கேன் ஏன் எல்லா மெட்ரிக் ஸ்பேஸுன்னா நமக்கு ஒரு அசம்ஷன் என்ன வருதுன்னா இந்த செட்டு வந்து பவுண்டட் செட்டு அதனால் இது டோட்டலி பவுண்டட்னு வந்து நம்ம ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு கன்ஜெக்சன் நமக்கு வருது ஆனால் எக்ஸாம்பிள் டூ பாருங்க எக்ஸாம்பிள் டூ எக்ஸாம்பிள் டூ என்ன எக்ஸ்வல் வித் டிஸ்கிரோங்க வித் ஜீரோ ஒன் எடுத்துக்கோங்க ஆர் வித் ஜீரோ ஒன் ஓகே

ஸோ நான் என்ன எடுக்கிறேன்னா ஏங்கிறது வந்து எக்ஸில் உள்ள ஏதோ ஒரு சப்செட்டு ஆனால் அதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இன்ஃபைனைட்னு எடுத்திருக்கேன் ஃபைனைட் செட்டு கிடையாது உதாரணத்துக்கு சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒன் பை எண்ங்கிற சீக்வன்ஸ் எடுத்து போங்க ஓகே ஒன் பை என் இப்போ வந்து நம்ம டெஃபனிஷன் என்னென்னா ஃபார் எவ்ரி எஃபுலன் நம்ம இதை வெரிஃபை பண்ணணும் ஃபார் எவ்ரி எஃபுலன் தெர் இஸ் எ ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸ்

ஃபர் ஜீரோ லெஸ் தேன் எஃப்சுலன் லெஸ் தேன் ஒன் பி ஆஃப் எக்ஸ்கம் எஃப்சுலன் ரேடியஸ் வந்து என்ன ஜீரோக்கும் ஒன்னுக்கும் இடையில் இருக்கிற நம்பரு ஒன்று கிடையாது அல்லது நீங்கள் ஓப்பன் பால் தான் பார்க்குறீங்க ஒன்னாக கூட இருக்கலாம் ஒன்னாக ஒன்னாக இருந்தாலுமே என்ன வருதுன்னா இந்த பால் வந்து சிங்கிள் டென் எக்ஸு தான் வரும் சிங்கிள் டன் எக்ஸு தான் வரும் ஸோ அதனால் இங்கே என்ன ஆக போகுதுன்னா ஏங்கிறது இன்ஃபைனைட் செட்டுங்கிறதுனால ஏ இஸ் ஏ

distance between x comma y is less than or equal to m for all x comma y in here m equal to 1 m equal to 1 okay so note that a is bounded but not totally bounded okay a is bounded but not totally bounded பட் நாட் டோட்டலி பவுண்டட் ஸோ இப்போ எதுக்கு எதுக்காக இந்த டெஃபனிஷன் சொன்னேன்னா ஏன்னா நம்மளுடைய காம்பேக்ட் செட்ஸ் எல்லாமே வந்து டோட்டலி பவுண்டட் செட்டாக இருக்க போகுது ஏற்கனவே காம்பேக்ட் செட்டுக்கு வந்து நம்ம நெசசரி கண்டிஷன் என்ன பார்த்தோன்னா க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட் பார்த்தோம் அப்போ காம்பாக்ட் செட்ஸ் எல்லாமே பவுண்டடாக இருக்க போகுது இது பவுண்டட் மட்டும் இல்லை அது டோட்டலி பவுண்டட்னே நம்ம சொல்ல போகிறோம் தீயராம் எக்ஸ் டிங்கிறது வந்து எக்ஸுங்கிறது வந்து ஏதோ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் பி எ மெட்ரிக் ஸ்பேஸ் தென் த ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலண்ட் த ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலண்ட் இது இந்த த ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலண்ட்டை வந்து ஷார்ட்டாக இந்த மாதிரி எழுதுவாங்க டிஎஃப்ஏஇ டி ஒரு சில புக்கை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க டிஎஃப்ஏஇ அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா த ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலண்ட் ஓகே நம்பர் ஒன் எக்ஸிஸ் காம்பாக்ட் காம்பேக்ட் தட் இஸ் டெஃபனேஷன் என்ன எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் கவர் எவ்ரி ஓப்பன் கவர் फाइनेट अफ कवर हेस अ फाइनेट अफ कवर ओके नंबर टू एक्स कंप्लीट एंड टोटली बौंडेड एक्स इज कंप्लीट एंड टोटली बौंडेड कंप्लीट ना इट इज अ कंप्लीट मेट्रिक स्पेस

நம்ம எந்த ஒரு இன்ஃபைனட் சப்செட் எடுத்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஈக்வல் அண்ட் எக்ஸைஸ் எக்ஸ் இஸ் காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸில் ஓகே ஸோ நாலாவது எவ்ரி சீக்வன்ஸ் எவ்ரி சீக்வன்ஸ் எக்ஸ் என் கன்வர்ஜென்ட் சப் சீக்வன்ஸ் Convergent Subsequence, X Suffix எக்ஸ் ஓகே அதாவது X காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ்னால் அதில் நீங்கள் ஒரு sequence எடுத்தீங்கன்னா அதுக்கு Convergent Subsequence இருக்கும் அது வந்து ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸில் அது ட்ரூ கிடையாது உதாரணத்துக்கு ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க ரியல் நம்பர்ஸில் இங்கர sequence எடுங்க அதாவது 1, 2, 3, எக்ஸெட்ரா அது வந்து unbounded sequence, unbounded sequence வந்து கன்வெர்ஜ் ஆகாது அப்போது ரியல் நம்ம ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸில் அது ட்ரூ கிடையாது ஆனால் காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸில் அது ட்ரூ காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸோ அல்லது காம்பாக்ட் செட்லேயோ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸு அதில் கேங்கிறது காம்பாக்ட் செட்டுன்னா இது எல்லாமே ட்ரூ நான் இங்கே வந்து காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ்னு எடுத்திருக்கேன் இன்னொரு விதமாக இதே இதே ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் என்னென்னா எக்ஸுடி மெட்ரிக் ஸ்பேஸு கேஇஸ் காம்பேக்ட் கேஇஸ் கம்ப்ளீட் அண்ட் டோட்டலி பவுண்டட் கே இஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸ் ஸோ இங்கே வந்து எக்ஸ்பிஏ மெட்ரிக் ஸ்பேஸ் அண்ட் கே சப்செட் ஆஃப் எக்ஸு கே வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ன்னு எடுத்துகிட்டு கே இஸ் காம்பாக்ட் கேஇஸ் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட் அண்ட் டோட்டலி பவுண்டட் எவ்ரி இன்ஃபைனைட் சப்செட் ஏ ஆஃப் கே ஹேஸ் அ லிமிட் பாயிண்ட் இன் கே அந்த மாதிரியும் எழுதலாம் ஓகே நான் இங்கே வந்து ஏன்னா எக்ஸு மெட்ரிக் ஸ்பேஸுன்னா அந்த சேம் மெட்ரிக் இங்கே கேல இது பண்ணுங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க அதுவும் மெட்ரிக் ஸ்பேஸ் தான் அப்போ கே வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் ஆக போகுது ஓகே கே வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் ஆக போகுது ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மெட்ரிக் ஸ்பேஸுக்கு தான் டிஸ்கஸ் பண்ணுறேன்னு இல்லை ஒரு சப்செட் ஆஃப் மெட்ரிக் ஸ்பேஸுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து ஈக்குவலண்ட்டு தான் ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஈக்குவலண்ட் ஸோ ரொம்ப ஜென்ரலான இது வேணும் தான் அண்டு ஸோ நான் உங்களுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் கே ஏதோ ஒரு சப்செட் ஆஃப் எக்ஸ் கே சப்செட் ஆஃப் எக்ஸு இங்கே வந்து கேஇஸ் காம்பேக்ட்

சம் எக்ஸ் நாட் இன் ஓகே ஏன்னா கன்வர்ஜன் சப் சீக்வன்ஸ் மட்டும் இல்லை அதோட லிமிட்டுமே வந்து அந்த செட்டில் தான் இருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன்ல இது வந்து ஆக்சுவலாக ஒரு இம்மெட்டீரியல் ஆனது ஸோ அதனால் நான் வந்து எக்ஸு வந்து காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ்னே இந்த கேங்கிறது காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ்னே எடுத்துகிட்டு நான் இதை எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ண போகிறேன் ஓகே ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன் இம்ப்ளைஸ் டூ ப்ரூவ் பண்ண போகிறேன் ஒன் இம்ப்ளைஸ் டூ ஸோ நான் இங்கே இப்போ எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேன்னா ஒன் இம்ப்ளைஸ் டூ டூ இம்ப்ளைஸ் த்ரீ த்ரீ இம்ப்ளைஸ் ஃபோர் அண்ட் தென் ஃபோர் இம்ப்ளைஸ் ஃபைவ் ஃபோர் இம்ப்ளைஸ் ஒன் அதாவது இது வந்து சர்க்குலராக ஆர்கூமெண்ட்டில் வருது ஒன்னுலேருந்து ஒன்றுக்கே வருது ஸோ ஆல் ஆர் ஈக்குவலண்ட் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒன் இம்ப்ளைஸ் டூ பார்க்கலாம் ஒன் இம்ப்ளைஸ் டூ

கே இஸ் டோட்டலி பவுண்டட் அண்ட் கே இஸ் கம்ப்ளீட் இது ரெண்டும் ப்ரூவ் பண்ணணும் ஓகே ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கே இஸ் டோட்டலி பவுண்டடுங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறேன் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஆப்வியஸானது எதனாலன ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கேஸ் வந்து என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன்னா கேஸ் ஒன் அல்லது கேஸ் ஏ

இது வந்து ஓப்பன் பால்ஸு ஒவ்வொன்றும் ஓப்பன் பாலு ஒவ்வொன்றும் ஓப்பன் பாலுங்கிறதுனால ஓப்பன் பாலு கண்டெய்னிங் எக்ஸ்பிலாங்ஸ் டு கே அதனால் இதோடைய யூனியன் வந்து கண்டெய்ன்ஸுக்கு ஸோ ஆப்வியஸாக இட் இஸ் அ ஓப்பன் கவர் ஆனால் கே காம்பேக்ட் கே காம்பேக்ட்னா என்ன இட் ஆஸ் அ ஃபைவ் நேட்ஸ் ஆஃப் கவர் அதான் வந்து அசியோ ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் சொல்லியிருக்கு ஸோ கே இஸ் காம்பேக்ட் அஸ் கே இஸ் சிபிடி இங்கே வந்து சிபிடினா காம்பேக்ட் The open cover, the open cover set of all ball center at x radius epsilon where x belongs to k. So, in indexing set to on in the k, indexing set to on the k as a finite sub cover, as a finite sub cover, say ball center at x1 epsilon, ball center at x2 epsilon. எக்ஸட்ரா பால் சென்டர் சென்டரெட் எக்ஸ் எம் எஃப்சன் ஓகே ஆனால் இதோட அர்த்தம் என்ன கே இஸ் அ இஸ்ஸெட் ஆஃப் யூனியன் ஜே ஈக்வல் டு ஒன் டு எம் பால் சென்டரெட் எக்ஸ் ஜே ரேடியஸ் எப்சுலன் இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் டோட்டலி பவுண்டடுக்கு டோட்டலி பவுண்டடுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும் கொடுத்துருக்க எஃப்சலனுக்கு ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் அந்த பாயிண்ட்ஸை வச்சு எப்சுலன் ரேடியஸில் பால்ஸ் எழுதி அதோடைய யூனியன் பார்க்கும்போது அந்த யூனியனில் கே கண்டெய்னாக இருக்கணும் ஓகே ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ரொம்ப ஈஸி டு அல்லது இட்ஸ் அ டேரக்ட் இம்ப்ளிகேஷன் ஃப்ரம் த டெஃபனிஷன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கே இஸ் கம்ப்ளீட்னு ப்ரூவ் பண்ணணும் ஓகே ஸோ கேஸ் பி அல்லது கிளைம் டூ இங்கே கேஸுங்கிறதுக்கு பதிலாக நான் கிளைம்னு எழுதிக்கிறேன் கிளைம் ஏ ஸோ கிளைம் ஏ கிளைம் கே கேஇஸ் டோட்டலி பவுண்டட் கிளைம் பிங்கிறது

इन ओके कंप्ली कंवर्जना கோஷி சீக்வென்ஸுக்கு கன்வெர்ஜன்ஸ் சப் சீக்வன்ஸ் வித் லிமிட் இன் கேன்னு சொன்னாலே நம்ம த்ரூ ஏன்னா அதுக்கப்புறம் கோஷி சீக்வன்ஸை கண்டிஷனை யூஸ் பண்ணால் ஒரிஜினல் சீக்வன்ஸே கன்வர்ஜ் ஆகும் ஆனால் நம்ம இங்கே வந்து டைரெக்டாகவே வந்து என்ன சொல்லலான்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம் இட் ஆஸ் எக்ஸ் என் கன்வெர்ஜஸ் டு சம் எக்ஸ் நாட் இன் கே ஓகே கன்வெர்ஜன்ஸ் சப் சீக்வன்ஸ் இருக்குது வித் லிமிட் இன் கே நாட் அப்படி எழுதுறதுக்கு பதிலாக இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம் ஓகே இப்போ நான் இதை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிறைய ப்ரூஃப்ஸு கொடுக்கலாம் ஓகே ஒரு விஷயம் வந்து நான் கான்ட்ரடிக்ஷன் வேலை வந்து நான் இங்கே ட்ரை பண்ணுறேன் சப்போஸ் இது வந்து டஸ் நாட் கன்வர்ஜஸ் டஸ் நாட் கன்வர்ஜஸ் இன் கே கன்வெர்ஜ் ஆகுது ஆனால் அவுட் சைடில் கன்வெர்ஜ் ஆகுது ஓகே அவுட் சைடில் கன்வெர்ஜ் ஆகுமானா அதுவும் நடக்க போகிறது இல்லை ஸோ இது வந்து டஸ் நாட் கன்வெர்ஜஸ்ன்னு எடுத்துக்கலாம் டஸ்ட் நாட் கன்வர்ஜஸ்ன்னா என்னால் ஒரு கான்ட்ரடிக்ஷன் சொல்ல முடியும் இங்கே ஈஸியாக இப்போது இது கோஷி சீக்வன்ஸு நான் இன்னொரு அசம்ஷன் நீங்கள் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இல்லைன்னு எடுத்துக்கிறேன் எக்ஸன் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஏன்னா கோஷி சீக்வன்ஸுன்னா ஆஃப்டர் சம் ஸ்டேஜ் கான்ஸ்டன்ட்னா இட் கன்வர்ஜஸ் ஆப்வியஸாக ஓகே ஆப்வியஸாக இது வந்து ஏன்னா இது கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா இட் கன்வர்ஜஸ் இன் கே ஏன்னா இந்த சீக்வன்ஸே வந்து கேல தான் இருக்குது ஓகே இட் இஸ் அ சீக்வன்ஸ் இன் கே இதோடைய அர்த்தம் என்ன எஃப்ரம்

ஸோ இந்த 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 இது இருக்கட்டும் ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம் சப்போஸ் நாட் கன்வெர்ஜ் இன் கே ஓகே நாட் கன்வர்ஜ் இன் கே அப்படின்னா என்ன அர்த்தம் டெஃபனிஷன் கன்வர் ரீகால் பண்ணுங்க ஃபார் Converges a definition just to recall for every epsilon greater than 0 there exists a stage depending on this number epsilon in n such that n greater than or equal to n epsilon implies modulus of x n minus l is less than epsilon. Converges na converge this xn converges to some L is it true, but does not converge.

அல்லது இன் வேர்ட்ஸில் கண்டைன்ஸ் கண்டைன்ஸ் ஒன்லி பைனைட் நம்பர் ஆஃப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இது வந்து செட்டு ஓகே இது வந்து செட்டு இது வந்து சீக்வன்ஸ் ஸோ சீக்வன்ஸ்னா அது வந்து எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அதுல உள்ள டேர்ம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலாம் செட்டுன்னா அதில் டேர்ம்ஸ் ரிப்பீட் ஆகாது அதுதான் டிஃப்ரெண்ட் ஸோ இது செட்டு இந்த செட்டில் வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கிடையாது இந்த செட்டில் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது ஏன்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னா கோஷி சீக்வன்ஸை யூஸ் பண்ணும்போது இது வந்து கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ்னு வந்துடும் ஆனால் நான் இங்கே வந்து என்ன அசியூம் பண்ணியிருக்கேன்னா இட்ஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஸோ கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸை நான் ஆல்ரெடி ரூல்ட் அவுட் பண்ணிட்டேன் ஓகே எக்ஸ் அண்ட் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஸோ அசம்ஷன் என்ன எஸ் கான்ஸ்டன் சீக்வன்ஸ் நாட் அான்ஸ்டன் சீக்வன்ஸ் டேர்ம் எல்லாமே வந்து அட்லீஸ்ட் இன்பினைட் நம்பர் இருக்கு அந்த செட்லேட் நம்பர் உதாரணத்துக்கு நீங்க இந்த சீக்வன்ஸ் எடுங்க ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் டேர்ம்ஸ் வந்து ஒன் டூ ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் ஒன் 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 ஒன்னு தான் வருது இப்போ ஆஃப்டர் சம் ஸ்டேஜ் இது வந்து கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸு இது வந்து கோஷி சீக்வன்ஸாக இருக்கும் இது கன்வர்ஜாகவும் இருக்கும் ஸோ என்னுடைய சீக்வன்ஸ் வந்து இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இல்லை அதில் டேர்ம்ஸ் ரிப்பீட் ஆகலாம் ஆனால் அதை செட்டாக எழுதணும்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது ஓகே செட்டாக எழுதுணுன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் இந்த சீக்வன்ஸே பாருங்கள் ஒன் பை டூ ஒன் பை டூ ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ ஓகே இந்த சீக்வன்ஸ் இந்த சீக்வன்ஸை பாருங்கள் ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர் அதாவது டூ வந்ததுன்னா ஒன் பை டூ டூ டைம்ஸ் எழுதுறேன் எண்ணுக்கு ஒன் பை எண்ணு என் டைம் எழுதுறேன் இதுதான் என்னுடைய சீக்வன்ஸ் இது வந்து கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இதில் உள்ள எல்லா டேர்மும் டிஸ்டிங்க்டும் கிடையாது டேர்ம்ஸ் ரிப்பீட் ஆகுது ஆனால் இந்த சீக்வென்ஸில் ஹவு மெனி டிஸ்டிங்கு எலமெண்ட்ஸாக தேர் அதை கேளுங்கள் அந்த கொஷின் கேட்டிங்கன்னா இதில் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது ஒன் பை என் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது ஸோ நம்மளுடைய சீக்வன்ஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இப்போ வந்து இது கன்வெர்ஜ் ஆகாதுங்கிறதுனால என்ன சொல்கிறேன்னா கன்வெர்ஜ் ஆகாது அதே நேரத்தில் அது வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸ் அந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னா ஃபர் எவ்ரி எக்ஸ் இன் கே தர் இஸ் அ ஆர் எக்ஸ் கிரேட்டர் தன் ஜீரோ சச்சு தட் ball center at x radius rx contains only finite number of elements of xn the set xn இது என்ன suppose infinite number of elements இருக்கிறேன் வைச்சுக்கோங்க for every rx greater than 0 for every epsilon ball center at x radius epsilon contains infinite number of elements of xn அப்படின்னா இந்த x இங்கிறது வந்து limit ஆயிரும் okay அதாது இப்படி நீங்கள் assume பண்டுரையுன்னா there தேர் இஸ் அ எக்ஸ் இன் கே ஃபர் எவ்ரி எப்சுலன்ட் கிரேட்டர் தேன் ஜீரோ பி ஆஃப் எக்ஸ் எப்சுலன்ட் இன்டர்செக்ஷன் எக்ஸ்என் இந்த சீக்வன் இந்த செட்டுடைய கார்டினாலிட்டி வந்து infinite, அப்படி என்ன, அப்படி சொன்னீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்என் வந்து கோசி சீக்வன்ஸுங்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணுங்கள் கோஷி சீக்வன்ஸுங்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணும்போது என்னாகும்னா இது வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து எக்ஸுக்கு கன்வெர்ஜ் ஆகுது அதை வந்து உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு அதனால் இதுக்கு இதோடைய நெகேஷன் என்ன இதோடைய நெகேஷன் இங்கே டேரக்சிஸ்ட் எக்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸுல கிரேட்டர் தன் ஜீரோ கார்டினாலிட்டி ஆஃப் திஸ் செட் இஸ் இன்ஃபைனைட் ஸோ இதோடைய நெகேஷன் என்ன ஃபார் எவ்ரி எக்ஸின் இன் கேவ் எங்கெல்லாம் எக்ஸிஸ்ட் வருதோ அங்கே ஃபார் எவ்ரி போடணும் ஃபார் எவரி வர்றதில் எக்ஸிஸ்ட் போடணும் இதை வந்து மாற்றி எழுதணும்

is an open cover for k ஏனா you இந்த know, ball வந்து இது வந்து open ball இதில singleton x container இருக்கு அது வடியை union பார்க்கும் அது whole set ஏயே cover ராகுது okay so it is an open cover அப்போ இது வந்து ஒரு finite sub cover இருக்கும் okay so this implies there exists ஏனா you know, open cover k compact அது use பண்ணுங்க k compact அது use பண்ணுங்க there exists x1 x2, x2 etc xm கே இஸ் அ சப்செட் ஆஃப் ஓகே இங்கே வந்து எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ நான் எழுத முடியாது ஏன்னா இங்கே சீக்வன்ஸே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் ஒய் ஒன் ஒய் டூ எக்ஸட்ரா ஒய்எம் இன் கே சச் கே இஸ் அ சப்செட் ஆஃப் ஜே ஈக்வல் டு ஒன் டூ எம் பால் சென்டர் அட் ஒய்ஜே ரேடியஸ் ஆர் ஒய்ஜே ரேடியஸ் ஆர் ஒய்ஜே இது வந்து கேயவே இந்த செட்டு கவர் பண்ணுது கேயை இந்த செட் கவர் பண்ணுச்சுன்னா அது வந்து எக்ஸ்என்னே வந்து கவர் பண்ணணும் ஏன்னா எக்ஸ்என் இஸ் அ சப்செட் ஆஃப் கே நவு இந்த செட் எக்ஸன் இஸ் அ சப்செட் ஆஃப் கே திஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் யூனியன் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ எம் பால் சென்டர் அட் ஒய் ஜே பால் சென்டர் அட் ஒய் எப்சுலன்ட் ஓகே ஆனால் இதுலேருந்து என்ன சொல்லலாம் இதுலேருந்து ஏ சப்செட் ஆஃப் பி அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் ஏ ஏ சப்செட் ஆஃப் பின்னா ஸோ நம்ம இந்த யூ இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுறோம் ஏ த சப்செட் ஆஃப் பி இம்ப்ளைஸ் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இஸ் லெஸ் தன் ஆர் டு கார்டினாலிட்டி ஆஃப் பி ஏன்னா கார்டினாலிட்டிங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஏ சப்செட் ஆஃப் பினா ஏல வந்து கொஞ்சம் எலமெண்ட் இருக்குது பி வந்து அந்த ஏவை விட நிறைய எலமெண்ட்ஸ் கண்டைன் பண்ணியிருக்கு ஸோ அதுபடி பார்த்தோம்னா கார்டினாலிட்டி ஆஃப் ஸோ நான் இங்கே வந்து ஓகே ஸோ இங்கே மோர் ஸ்டெப் என்னன்னா சிங்கிள் டன் எக்ஸ் எண் இஸ் அ சப்செட் ஆஃப் யூனியன் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ எம் வால் சென்டரட் ஒய்ஜே எப்சுலன் இன்டர்செக்ஷன் செக்ஷன் எக்ஸ்என் இன்டர்செக்ஷன் எஸ் எக்ஸ்என் இது வந்து ஒன் மோர் ஸ்டெப்பு ஓகே ஏன்னா ஏ சப்செட் ஆஃப் பி ஏ சப்செட் ஆஃப் பி இம்ப்ளைஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ ஏ இன்டர்செக்ஷன் பி ஓகே ஏ சப்செட் ஆஃப் பி இம்ப்ளைஸ் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஓகே ஏ இஸ் அ ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இப்போ இங்கே கார்டினாலிட்டி ஆஃப் இந்த செட் என்ன கார்டினாலிட்டி ஆஃப் இந்த செட் வந்து இன்ஃபைனைட் ஏன்னா நம்ம அதை இங்கே அசியூம் பண்ணியிருக்கோம் அசம்ஷன்

intersection Xn is finite is finite for j equal to one to M we have cardinality of Xn is finite we have cardinality of Xn இது வந்து கான்ட்ரடிக்ஷன் ஏன்னா வந்து என்ன அசம்ஷன் xn இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் sequence, அல்லது constant after சம் ஸ்டேஜ் அதுவும் கூட நம்ம இங்கே வந்து எடுத்துக்கலாம் ஸோ நாட் அ கான்ஸ்டன்ட் sequence, அல்லது வந்து இங்கே அசம்ஷன் நாட் கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸில் இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அதுக்கு வந்து infinite நம்பர் ஆஃப் elements இருக்கும் அந்த சீக்வென்ஸில் கோசி சீக்வன்ஸில் infinite நம்பர் ஆஃப் elements வந்து இருக்கும் ஓகே ஸோ இங்கே ஒரு மைனூட் இது இருக்கு என்னன்னா கான்ஸ்டன்ட் ஆஃப்டர் சம் ஸ்டேஜ் கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இது ரெண்டுமே வந்து நம்மளால் ரிலேட் பண்ணிக்கலாம் ஓகே ஏன்னா கான்ஸ்டன்ட் நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் இந்த ஒன் டூ எக்ஸட்ரா ஹண்ட்ரட் ஒன் 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 இது வந்து கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் கிடையாது மொதல் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா ஆனால் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் தான் ஸோ அதனால நான் கொடுத்துருக்க சீக்வென்ஸ்லேருந்து இந்த ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை அரேஸ் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டே ஒர்க் பண்ண முடியும் ஓகே இதை வச்சுட்டே ஒர்க் ஒர்க் அவுட் பண்ண முடியும் ஸோ அதனால் நான் இங்கே வந்து ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் எழுதியிருக்கேன்னு மட்டும் நினைக்க வேண்டாம் இதில் வந்து நீங்கள் மற்ற சீக்வன்ஸையும் வந்து அந்த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் இந்த சீக்வன்ஸ் ஃபைனைட் அதையும் வந்து நம்ம ரூல்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ இங்கே அசம்ஷன் வந்து அண்ட் எக்ஸன் இஸ் இன்ஃபைனைட் ஓகே எக்ஸ்என் இஸ் இன்ஃபைனைட் ஸோ இதை நான் அசியூம் பண்ணி தரேன் ஓகே ஸோ இப்போ எக்ஸன் இஸ் இன்ஃபைனைட்டுங்கிற அசம்ஷனில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து ஃபைனைட்டாக இருந்தால் கன்வெர்ஜ் ஆகப் போகுது அதனால் இன்ஃபைனை அசியூம் பண்ணியிருக்கோம் அதை வச்சுட்டு பார்க்கும்போது இதில் வந்து ஃபைனைட் இந்த ஈச் ஜேக்கு வந்து ஃபைனைட்டு ஸோ அதனால் யூனியன் ஃபைனைட்டு ஆனால் இதையும் இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பையும் கம்பைன் பண்ணும்போது கார்டினாலிட்டி ஆஃப் எக்ஸன் இஸ் ஃபைனைட்னு வருது

ஓகே அந்த அசம்ஷன்னால் நம்மளால் என்ன ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதுன்னா கார்டினாலிட்டி ஆஃப் எக்ஸன் வந்து ஃபைன் எயிட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது ஓகே ஸோ இங்கே இந்த ப்ரூஃபில் அதாவது கிளைம் டூ கே இஸ் கம்ப்ளீட் இஸ் காம்பேக்ட் இம்ப்ளைஸ் கேஇ கே இஸ் கம்ப்ளீட்டில் வந்து நம்ம ஒரு கோஷி சீக்வன்ஸ் எடுத்துட்டோம் எடுத்துட்டு அது வந்து அந்த கோஷி சீக்வன்ஸில் ரெண்டு இதாக பிரிக்கலாம் என்னென்னா எக்ஸ்என் கோஷி Xn is a கோஷிஸ் sequence and set of all Xn பாருங்கள் set of all Xn, is finite எயிட்னு வச்சுக்கோங்க இஸ் ஃபைன் எய்ட்னா ஒரு சின்ன exercise இங்கே லீவ் பண்ணுறேன் இம்ப்ளை xn கன்வெர்ஜஸ் ஓகே xn converges கன்வர்ஜஸ் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை ப்ரூவ் பண்ண முடியும் நம்மால்

ஓகே அந்த ப்ரூஃப் வந்து இதோட முடியுது ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து ஒன் இம்ப்ளைஸ் டூ பார்த்துட்டோம் ஒன் இம்ப்ளைஸ் டூ இப்போ நெக்ஸ்ட் வந்து டூ இம்ப்ளைஸ் த்ரீ வந்து நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் டூ இம்ப்ளைஸ் த்ரீ அதாவது எ கே இஸ் கம்ப்ளீட் அண்ட் டோட்டலி பவுண்டட் அசியூம் பண்ணிட்டு அதில் எந்த ஒரு இன்ஃபைனைட் சப்செட் எடுத்தாலும் அதுக்கு வந்து லிமிட் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லணும் ஓகே ஸோ லெட்

ஸோ இங்கே கே டோட்டலி பவுண்டட்ங்கிறதுனால அதோட எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் அதுவும் டோட்டலி பவுண்டட் தான் ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் ஏ சப்செட் ஆஃப் கே கே இஸ் டோட்டலி பவுண்டட் டோட்டலி பவுண்டட் தென் ஏ இஸ் டோட்டலி பவுண்டட் அதாவது இந்த ஐடியாவை தான் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஓகே ஏன்னா கே கே கொடுத்துருக்க எப்சிலனுக்கு கே கே வந்து உங்களால் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும் ஹூஸ் யூனியன் ஆஃப் பால்ஸ் கண்டெயின்ஸ் கே இப்போ ஏ சப்செட் ஆஃப் கே ஆப்வியஸாக அந்த ஃபேக்ட் ட்ரூ இப்போ ஃபார் எப் எப்சிலன் கிரேட்டர் தென் ஜீரோ தேர் எக்ஸிஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸெட்ரா எக்ஸ் எம் இன் கே சச் தேட் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் யூனியன் ஜே ஈக்குவல் டு ஒன் டு எம் பால் சென்டர் அட் எக்ஸ் ஜே

equal to அல்லது B infinite for some for some J என்னுச் no சுக்குங்க J belongs to 1 to M J belongs to 1 to M இங்க வந்து இந்த M வந்து no epsilon போருத்து no இங்க epsilon no equal to 1 நுக்கு no நான் use பண்ணிருக்கான் epsilon no 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 let, let equal to 1 அப்ப இங்க வந்து M1 வச்சுகிறான் அப்ப இந்த point வந்து நான் Y1 வச்சுகிறான் let let Y1 equal to xj okay இப்போ வந்து a க்கு பதிலா இந்த செட் எடுத்துக்கோங்க so consider a intersection ball center at y1 ரேடியஸ் 1 இப்போ இதோட கார்டினாலிட்டி என்ன this is a subset of k இதோட கார்டினாலிட்டி என்ன இதோட கார்டினாலிட்டி வந்து இன்ஃபைனைட் ஏன்னா ஏல இன்ஃபைனைட் செட் இருக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு இது வந்து பி ஒய் ஒன் கம்மா ஒன் வந்து இன்டர்செக்ஷன் தான் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ அதனால் ஏன்னா இங்கே இங்கேருந்து நம்ம சொல்லியிருக்கோம் இங்கேருந்து சொல்லியிருக்கோம் அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் தி செட் இஸ் இன்ஃபைனைட் ஓகே இப்போ இதே ஆர்குமெண்ட்டை இதுக்கு வந்து ரிப்பீட் பண்ணுங்கள் ஃபார் எப்சுலன்ட் ஈக்குவல் டு ஹாஃப் ஃபார் எப்சுலன்ட் ஈக்குவல் டு ஹாஃப் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் ஒன் டூ எக்ஸ் டூ டூ எக்ஸட்ரா எக்ஸ் எம் டூ டூ அதாவது இந்த டூ வந்து இந்த ஹாஃபுக்கு ரிலேட்டடானது இன் கே சச்சி தட் ஏ இன்டர்செக்ஷன் பால் சென்டர் ஒய் ஒன் கமா ஒன் சப்செட் ஆஃப் யூனியன் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ எம் டூ பால் சென்டர் எக்ஸ் ஜே டூ ரேடியஸ் ஹாஃப் ரேடியஸ் ஹாஃப் மறுபடியும் சேம் ஆர்கியூமெண்ட் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்ஃபைனை நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது அது சப்செட் ஆஃப் ஃபைனேட் யூனியன் அப்போது ஏதோ ஒரு செட்டு வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இதில் உள்ள நம்பர் ஆஃப் இன்ஃபைனை கண்டெயின் பண்ணியிருக்க போது அப்போ அந்த பர்டிகுலர் அந்த பர்டிகுலர் பால் இங்கே வந்து பேர் வந்து எக்ஸ் ஜே டூன்னு இருக்கு அதை நான் வந்து ஒய் டூன்னு வச்சுக்கிறேன் லேட் ஒய் டூ ஈக்குவல் டு சம் எக்ஸ்கே டூ சச்சு பால் சென்டர் ஏ இன்டர்செக்ஷன் इंटरसेटर ओके ஒன் பை த்ரீக்கு ரிப்பீட் பண்ணலாம் ரிப்பீட் பண்ணோன்னா மறுபடி வந்து இந்த செட்டுக்கு ஒரு செட் ஆஃப் ஸோ ஃபார் எஃப்சலன் ஈக்குவல் டூ ஒன் பை த்ரீ ஏ இன்டர்செக்ஷன் பி ஒய் ஒன் ஒன் இன்டர்செக்ஷன் பி ஒய் டூ ஹாஃப் இன்டர்செக்ஷன் பி ஒய் த்ரீ ஒன் பை த்ரீ ஆஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் नम्ब प रिपीट पेली पड़नों एव्री पी एक्वल टू वै एंडर एक्सिस्ट वैएंगू कच्चे इंटरसेक्शन इंटरसेक्शन जे ईक्वल वन टू ए मैनस्टर अट्ठे वन बैजे intersection வால் சென்டர் அட் ஒய்என் ஒன் பை என் ஹேஸ் இன்ஃபைனை நம்பர் ஆஃப் இன்ஃபைனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஓகே இது வந்து எவ்ரி ஒன் பை எண்ணுக்கு நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே போகிறோம் டோட்டலி பவுண்டட் கான்செப்டை யூஸ் பண்ணி இப்போது ரெண்டு நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எம் n தேன் என் வச்சுக்கலாம் எம் கிரேட்டர் தேன் எண்ணுன்னா இங்கே நமக்கு என்ன வருதுன்னா ஏ intersection intersection j equal to 1 to m, ball center at yj, comma 1 by j, has infinite number of points, has infinite number of points, so just in the step 1, repeat பண்டுராம் இப்போ இதல் ஒரு element எடுதுக்கிலாம் a என்னு இது ஒரு element எடுதுக்கிலாம் let a belongs to this, a belongs to, ابோங்கே, distance between xn, xm, distance between xn and அண்ட் இது என்ன வரப்போகுது திஸ் இஸ் லெசனார் or டிஸ்டன்ஸ் பிட்வீன் distance between xn ப்ளஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ a comma xm ஆனால் a வந்து இந்த இன்டர்செக்ஷன்லேயே இருக்கு அப்போ இந்த பால்ல ஒவ்வொரு பால்லையும் இருக்கு ஒவ்வொரு பால்லேயும் இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் பிட்வீன் சாரி ஒய்என் yn, ym yn, ym okay ஸோ so, a வந்து இந்த ஒவ்வொரு பால்லையும் இருக்கு அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வின் ஒய்என் அண்ட் ஏ இது வந்து லெஸ் தேன் ஒன் பை என் ஏ அண்ட் ஒய்எம் லெஸ் தேன் ஒன் பை எம்மு எம் இஸ் கிரேட்டர் தேன் எண்ணு எடுத்திருக்கோம் ஸோ அதனால் இந்த நம்பர் வந்து லெஸ் தேன் டூ பை என் லெஸ் தேன் டூ பை என் அப்போ நம்ம இங்கே என்ன சொல்ல வரோம்னா இந்த ஒய்என்னுங்கிற சீக்வன்ஸ் ஒய்என்னுங்கிற எலமெண்ட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா இது வந்து ஒரு சீக்வன்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஃபார் எவ்ரி என் தெர் இஸ் அ ஒய்என் ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து

ஸோ இப்போ இந்த ஒய் ஜீரோ தான் வந்து ஏ உடைய லிமிட் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்ல போகிறோம் ஒய் ஜீரோ தான் வந்து ஏவுடைய லிமிட் பாயிண்ட்டு ஸோ அதனால தான் வந்து நம்ம ஒரு கோஷி சீக்வன்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே வரோம் இப்போ நம்ம வந்து ஒய் ஜீரோ இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு நம்ம சொல்ல போகிறோம் ஓகே ஒய் ஜீரோ இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்ல போகிறோம் இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் நோட் தேட் நோட் தேட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒய் ஜீரோ அண்ட் என் இது என்னவா இருக்கப்போகுது

மாடுலஸ் மாடுலஸ் ட்ரயாங்கிள் இன் ஆனால் இது இந்த டேம் வந்து என்ன ஓகே ஸோ நான் வந்து எனக்கு வந்து இது வேணும் ஒய் ஜீரோ ஒய்எம் இஸ் லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு ஒய்என் ஒய்எம் எனக்கு இந்த டேர்ம் வேணும் ஸோ திஸ் இஸ் லெஸன் ஆர் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒய்எம் ஒய்என் ஏன்னா ஜஸ்ட் ட்ரயாங்கிள் இன் இந்த ம் என்னன்னு தெரியும் அதனால வந்து என்னன்னா நம்ம டேரக்டாக வந்து என்ன செய்யலாம்னா செய்யலாம் ஒய் ஜீரோ அண்ட் ஒய் எம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒய் ஜீரோ அண்ட் ஒய் எம் எம் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி ஓகே கண்டினியூவிட்டியை இன்ஃபினிட்டி போடுங்க இங்க வந்து இது வந்து இட் இஸ் நாட் அ இங்கே இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் என் இது டிபெண்ட்ஸ் ஆன் எம் இது டிபெண்ட்ஸ் ஆன் எம் ஆனால் இங்கே வந்து ஸோ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒய் ஜீரோ ஒய்என் இஸ் லிமிட் எம் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒய்எம் ஒய்என் ஏன்னா ஒய்எம் கன்வெர்ஜஸ் டு ஒய் நாட் ஒய்எம் கன்வெர்ஜஸ் டு ஒய் நாட்டுங்கிறதுனால இது ட்ரூ

radius ரேடியஸ் த்ரீ பை என்ஸ் ஒய் நாட் பிலாங்ஸ் to பால் சென்டர் அட் ரேடியஸ் ஒய்என் 2 by n இது இன்னும் கூட கொஞ்சம் clarity தரும் ஏன்னா வந்து ஏ intersection பால் சென்டர் அட் ஒய்என் ஒய் நாட் கமா த்ரீ by n இது பாருங்கள் so ஒய் நாட் so this இஸ் ஸோ திஸ் contains ஏ intersection

ஸோ எதனால் இது ட்ரூ ஏன்னா வந்து ஏ இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ என் பால் சென்டர் அட் ஒய்ஜே ரேடியஸ் ஒய்ஜே இது சப்செட் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பால் சென்டர் அட் ஒய்என் ஒன் பை என் ஏன்னா இங்கே வந்து ஒரே ஒரு டேம் தான் எடுத்திருக்கேன் ஓகே ஸோ இதில் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னா இதுலேயும் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்க போது ஏன்னா இது வந்து சப்செட்டு

இது என்ன வரும்போது இஸ் ஒன் பை என் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒய் என் கமா ஒய் நாட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒய் என் கமா ஒய் நாட் நம்ம வந்து என்ன சொல்லிருக்கோம் லெஸ் தேன் டூ பை என் ஸோ இது வந்து டூ பை என் வருது ஸோ திஸ் இஸ் த்ரீ பை இஸ் த்ரீ பை என் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க பால் சென்டர் ஒய் என் கமா ஒன் பை என் implies distance between y comma y naught is less than 3 by n and the y one belongs to in the set so this implies that a intersection ball center at y naught comma 3 by n contains infinite number of points points of

distance வந்து continuous function அதனால வந்து இங்க limit m tending to infinity distance between yn, ym அது போட்டான் அனா இந்த number less than 2 by n இந்த number less than 2 by n சோ அதனால y0 belongs to ball center at yn, 2 by n இத வச்சிட்டு ball center at y0 radius 3 by n intersection a contains infinite number of points இங்குரதான் நம்ம proof பண்ணிருக்கும் அதுக்கான proof வந்து இங்கே இருக்கு அதுக்கான ப்ரூஃப் வந்து இங்கே இருக்குது ஏன்னா வந்து இந்த செட்டு கண்டைன்ட்ஸ் இந்த பர்டிகுலர் செட் ஓகே இந்த பர்டிகுலர் செட்டு ஆனால் இந்த செட்டில் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது ஏவுடைய இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த ஐடியாவை வச்சுட்டு இங்கே இதை கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இங்கே இப்போ வந்து டூ இம்ப்ளைஸ் த்ரீ தான் வந்து பார்த்துருக்கோம் கே இஸ் கம்ப்ளீட் அண்ட் டோட்டலி பவுண்டட்னா எவரி இன்ஃபைனைட் சப்செட் ஏ ஆஃப் கே ஆஸ் அ லிமிட் பாயிண்ட் இன் கே இதை தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ இங்கே த்ரீ இம்ப்ளைஸ் போருங்கிறது வந்து ரொம்ப ஆப்வியஸான ஒரு இம்ப்ளிகேஷன் ஏன்னா வந்து சீக்வன்ஸை வந்து நம்ம ஒரு செட்டாக வந்து நம்ம வியூ பண்ணலாம் சீக்வன்ஸுங்கிறது வந்து டேர்ம்ஸாக எழுதுறது ஓகே ஸோ இது நான் இங்கே வந்து டூ இம்ப்ளைஸ் த்ரீ இஸ் கம்ப்ளீட்டட் டூ இம்ப்ளைஸ் த்ரீ வந்து கம்ப்ளீட்டட் ஏன்னா ஒய் நாட் இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் த்ரீ இம்ப்ளைஸ் போருங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆர்குமெண்ட்டு தான் த்ரீ இம்ப்ளைஸ் ஃபோர் இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டானது என்ன ரீசன்னா ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ லெட் எக்ஸ்என் பிஎ சீக்வன்ஸ் லெட் எக்ஸ்என் பிஎ சீக்வன்ஸ் இன் கே அப்போ இந்த செட்டு எக்ஸ்என் இது வந்து ஃபைனேட்டாக இருக்கலாம் ஆர் இன்ஃபைனேட்டாக இருக்கலாம் இந்த செட்டு செட் அதாவது சீக்வன்சுக்கும் செட்டுக்கும் இருக்குது டேர்ம்ஸ் டேர்ம்ஸ் ரிப்பீட் ரிப்பீட் ஆகலாம் ஆனால் செட்டில் வந்து 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 ஆகாது இதை ஒரு செட்டாக 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 பார்த்தோன்னா அது இருக்கலாம் இருக்கலாம் டிஃபரன் செட்டு என்ன என்ன சப்போஸ் எக்ஸ்என் இஸ் எக்ஸ் எக்ஸிஸ்ட்

நேச்சுரல் நம்பரில் உள்ள இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு தான் வந்து மேப் ஆகிருக்கு ஓகே ஃபார் சம் ஃபார் ஆல் கே ஃபார் சம் ஃபிக்ஸ்டு ஃபார் சம் ஃபிக்ஸ்டி எக்ஸ் ஜே ஓகே அப்போ தான் வந்து அந்த சீக்வன்ஸுக்கு கரஸ்பாண்டிங்கான செட்டு வந்து ஃபைனைட் செட்டு அப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஹென்ஸ் கன்வர்ஜஸ் ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ஒரு கேஸ் ஆனால் இன்ஃபைனைட்டுன்னு வச்சுக்கோங்க suppose xn is infinite suppose xn is infinite xn infinite now it has a limit point then by 3 by 3 there exists a x0 in k such is that x0 is a limit point of x0 is a limit point of a equal to xn அப்போ ஒரு செட்டுக்கு லிமிட் பாயிண்ட்டுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் லிமிட் பாயிண்ட்டை வந்து சீக்வன்ஸை வச்சும் டிஃபைன் பண்ணலாம் அப்போ இந்த செட்டில் இருந்து உங்களால் ஒரு சப்ஸீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் விச் கன்வெர்ஜஸ் டு எக்ஸ் நாட் ஸோ தேட் எக்ஸிஸ்ட் எ சப்ஸீக்வன்ஸ் எக்ஸ்என் கே ஆஃப் எக்ஸ்என் தட் கன்வர்ஜஸ் டு எக்ஸ் நாட் தட் கன்வர்ஜஸ் டு எக்ஸ் நாட் ஓகே ஸோ இந்த த்ரீ இம்ப்ளைஸ் ஃபோர் வந்து ஆப்வியஸ் இன்சம் ஏன்னா ரொம்ப நம்ம அனாலிட்டிக்கல் ரொம்ப டிஸ்கஸ் இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்வியஸ் ஸோ ஃபோர் இம்ப்ளாய்ஸ் ஒன்று வந்து இன்னும் கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது அதில் ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் நம்ம பார்க்கலாம் ஸோ இதோட இன்றைக்கி கிளாஸை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே வந்து ஒன் இம்ப்ளாய்ஸ் டூ டூ இம்ப்ளைஸ் த்ரீ பார்த்துருக்கோம் த்ரீ இம்ப்ளைஸ் ஃபோர் ஃபோர் இம்ப்ளாய்ஸ் ஒன் மட்டும் நம்ம பார்க்கணும் அதை நம்ம நாளைக்கு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி